வணக்கம் அன்பர்களே, டீ ஃபார் ஆல் சேனலிலே உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் ஜிஎன் குமார். திருமூலரை பற்றி, அவர் வரலாறு பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கு தங்களுக்கு பதிவிடுகின்றேன். திருமூலர் தான் யாத்த திரு ஆயிரம் என்கின்ற நூலிலே, முதலாம் தந்திரத்திலே, ஆசிரியர் தன் வரலாறு, அதாவது திருமூலரின் வரலாறு என்று 73வது பாடலில் தன்னை பற்றி குறிப்பிடுகின்றார். புருவ மத்திக்கு மேலுள்ள நெற்றி பிரதேசத்தில் குருநாதனது இணை அடி, சிவனது திருவடி, சூரிய சந்திரர் இரு திருவடிகளாக திகழ்கின்றார்களாம். சிவபெருமானின் திருவருளால் திருமந்திரமாகி ஆகமத்தை சொல்லத் தொடங்குகின்றேன் என்று திருமூலர் தனது வரலாறிலே முதலில் குறிப்பிடுகின்றார். நந்தி என்று சொல்கின்றார். திருவடி நான் தலை மேற்கொண்டு புந்தியினுள்ளே புகப் பெய்து போற்றி செய் தந்தி மதி புனை அரண் அடி நாள்தோறும் சிந்தை செய்த ஆகமம் செய் செப்பலும் உற்றேனே. திருமூலர் திருக்குத்தை தரிசித்து, அப்படி தரிசித்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே, அந்த வேளையிலே ஒளியாக ஒளிமயமாக இருந்து கொண்டு இருப்பதாக தன்னை பற்றி மிக தெளிவாக சொல்லுகின்றார். நாம் புற ஆராய்ச்சி செய்து ஏதேதோ திருமூலரை பற்றியும் திருமந்திரத்தை பற்றியும் ஏதாவது சொல்லிவிட முடியும் என்றால் அது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். திருமூலர் தன்னை பற்றி தானே எழுதி வைத்தது உண்மையல்ல என்று யாரும் சொல்லிவிட முடியாது. திருமூலர் திருக்கூத்தை தரிசிக்கும் பொழுது ஆண்டவரது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது, சிவபெருமான் என்கின்ற ஆண்டவரது, அந்த ஒளி என்கின்ற ஆண்டவரது, ஆண்டவர்களுடைய பெயர்கள் எது வேண்டுமாக இருக்கலாம், நாம் அதை பெயரிட்டு, பல ஆயிரம் கோடி பெயரிட்டு அழைத்து வரலாம். ஆனால் ஒளியே ஆண்டவர் என்று கூறுகின்றார். ஜீவனாகிய ஒளி, அதாவது ஜோதி, சிவம் என்று இங்கு கொள்ளப்பட வேண்டும். சிவம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கின்ற ஒரு ஒளியையே குறிப்பிடுவது. இங்கு இந்திரன் திருமூலரின் மாணக்கனாக வருகின்றார். புவனாதி புவனங்களுக்கு எல்லாம் தலைவியாகிய பராசக்தி, திருமூலர் பராசக்தியின் அருள் பெற அவ்வாறு ஏழு ஆதாரத்திலும் பொருந்திருக்கின்றார். நமக்குள் ஆதாரங்கள் ஆறு என்று சொல்லப்படுவது ஏழாவது ஆதாரமாகிய அந்த புருவ மத்தியின் கண் மேல் எழு கோடி யுகம் தேகத்தில் ஏழு ஆதார சக்கரங்கள் உள்ளிருக்கும். அந்த உள்ளிருந்து வெளிப்படும் சூரியக்கலை, வெளியிலிருந்து உட்புகும் சோமக்கலை இயங்குகின்றன. தேகமே தான் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் இதை அறிய மாட்டார்கள். ஏழு ஆதாரங்களையும் ஒளி நெறி பற்றி உள்ளும் புறமும் ஒன்றுபடுத்தி ஒளிமயமாய் நான் அங்கிருந்தேன் என்று மூலர் கூறுகின்றார். தத்துவ ஆராய்ச்சியினால் மனம் தெளிந்து உண்மை பொருளை உணர்ந்திருக்க வேண்டும்.
நமக்கு நம் உடலுக்குள் 96 தத்துவங்கள் பொதித்து வைத்திருப்பது எல்லோரும் அறிந்த விஷயம். தேகத்தை பற்றி, தேகத்தின் உள் நமக்குள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து அந்த உண்மை பொருளை தத்துவ ஆராய்ச்சியினால் கண்டு திருமூலர் மனம் தெளிந்து இந்த உண்மை பொருளை உணர்த்துகின்றார். நான் இந்த திருக்கூத்தின் உண்மையை உணர்த்த வந்தேன் என்று சொல்லுகின்றார். 77வது பாடலிலே அப்போ சிவபெருமான் எப்பொழுது தோன்றியிருப்பார்? உடம்பாகிய கண்டத்தை கடந்து சிவமாகி அகண்டத்தில் நாயனார் பொருந்தியிருந்தார் என்று தனது பாடலே சொல்கின்றார். உடல் சொல்லாகவும் உற்பத்தி பொருளாகவும் ஒத்த சொல்லும் பொருளும் ஒத்த என்று கூறுகின்றார். சிவபெருமான் வேதத்தின் சொல்லையும் பொருளை நாயனாருக்கு உணர்த்தி அருளினார். நாயனார் என்பது இங்கு மூலர் என்று குறிப்பிட வேண்டும். தன்னை நாயனார் என்கின்றார். புறத்தே உள்ள பொருள்களை விரும்பி அடைவதில் மகிழ்ச்சி உண்டாகிறது. அதுபோல் எங்கும் நிறைந்த இறைவனை மனதினால் இடைவிடாது சிந்திப்பதில் எண்ணுபவர்களுடன் எண்ணப்படும் சிவம் கலந்து விளங்கும்பொழுது எண்ணுபவரிடம் ஸ்பந்த ரூபமாகிய சிவம் தன் இருப்பையும் வருகையும் உணர்த்தும் என்று பாடியுள்ளார். இதையே மாணிக்கவாசகர் தனது திருவாசகத்தில் ஊசலாட்டுமை உடல் இவ்வுயிராயின இருவினை அறுத்தென்னை ஓசையால் உணர்வார் குணர் வறியவன் உணர்வு தந்து ஒளி ஆக்கி பாசமான் அவை பட்டறுத்து உயர்ந்தனன் தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்ந்து அடி யார் அடி கூட்டிய அற்புதம் அறியேனே என்று வாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்கின்றார். இப்படி மூலர் வந்து தான் எங்கிருந்து பிறந்தார் என்பதை அப்பட்டமாக திரு ஆயிரத்திலே திருமந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூலிலே 73 பாடலிலிருந்து 94 பாடல்கள் வரை தன்னை பற்றி கூறியுள்ளார். திருமூலர் ஜோதி புலம்பாய் உள்ள இறைவனை எப்பொழுதும் நினைந்தும் பேசியே வந்தவர். திருமூலர் பிரணவத்தை கண்டு நாதாந்த நிலையை ஜோதி ஒடிவாய் விளங்கியிருந்தவர். திருமூலர் குருவரலால் மூலாதாரத்தில் உள்ள மூர்த்தியை தரிசித்து நெற்றியில் விளங்கும் சதாசிவனை கூடி மெஞ்ஞானம் பெற்று திகழ்ந்து கொண்டிருப்பவர். ஆனந்தக்கூத்தன் ஆணை வழி திருமூலர் திருக்கையிலே நின்று தென்னாடு போனார். அதாவது புருவ மத்தியின் கண்மேல் இருக்கின்ற நலடாஸ்தானத்தில் நாம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு திருமூலர் அங்கிருந்து தென்பகுதியான ஆத்மாவிற்கு சென்றார். வடக்கே புருவ மத்தியின் கண் இருந்து நம் தலைநடுவில் தெற்கே ஆன்மா இருப்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். திருமூலர் திருவடி தீட்சை பெற்றுமையின் தத்துவங்களை பற்றி இந்த நூலிலும் குறிப்பிடுகிறார், விளக்குகிறார்.
கற்பனையாய் தோன்றும் உலகின் குருபரன் ஒளிவிலை நல்கி திருவடி தீட்சை செய்தி அருள்வான். உலகம் உயிரும் வாழும் வண்ணம் திரு மந்திரமாகிய நூலை செய்யும்படி இறைவன் அருளியதால் திருமூலர் திருமந்திரத்தை யாத்தார். இதுவே திருமூலரின் உண்மையான பிறப்பும் ஆகும். அவர் எங்கு பிறந்தார், எப்படி பிறந்தார் எவருக்கும் தெரியாது. அப்படி தெரியாத பொழுது திருமூலர் தன்னை பற்றியே இங்கு அப்பட்டமாக பாடல்கள் மூலம் தன்னை பற்றி குறிப்பிடுகின்றார். திரு அறுப்பா, திரு வாசகம், திரு ஆயிரம், திருக்குறள் இந்த நூல்களை யாத்த ஆசிரியர்கள் தன்னை வெளிப்படுத்துவதற்காக நூல்களில் தன்னை பற்றி தன் வரலாறை பற்றி மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தவிர வேறு எதுவும் நம்ப வேண்டிய